ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சமையல் தாங்க பார்க்க போறோம். என்ன இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பர்கர் செய்ய போறோம். எஸ்ங்க, இன்னைக்கு நம்ம ஹோம் மேட் பர்கர் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். எஸ்பெஷல் அது சிக்கன்ல. இதை வந்து இன்னைக்கு நான் ரெண்டு டைப்ல வந்து செய்ய போறேன். ஒன்னு வந்து கொஞ்சம் இந்தியன் டச் இருக்கிற மாதிரியான ஸ்டைல்ல, இன்னொன்னு வந்து பார்பிக்யூ சிக்கன் ஸ்டைல்ல. பார்பிக்யூ சிக்கன் வந்து ரெடிமேடு தான், அந்த சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ஒண்ணு வந்து கொஞ்சம் இந்தியன் டச் இருக்கிற மாதிரி நம்ம அந்த சிக்கனை ரெடி பண்ணுவோம். இப்போ வாங்க போய் சமைக்கலாம். இந்த சிக்கன் பர்கர் செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா நம்ம பொடியாக்கிக்கணும். இந்த சிக்கன் கைமா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா பொடியாக்கிக்கணும். நான் இதுக்கு வந்து இந்த சிக்கனை பொடியாக்குறதுக்கு நான் இதுக்கான ஷ்ரெட்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து நான் சிக்கனை போட்டு நல்லா வந்து பொடியாக்க போறேன். இப்ப நல்லா சிக்கன் நல்லா துண்டாகிடுச்சு, நல்லா பொடியாகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ரெண்டு டைப்பா செய்ய போறோம், அதனால வந்து கொஞ்சம் ரெண்டு பாகமா நான் வந்து பிரிச்சு வச்சுக்கிறேன். இதை வந்து பார்பிக்யூ சாஸ்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் இப்போ வந்து கொரியன் பார்பிக்யூ சாஸ் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த சாஸ்லயும் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சால்ட், வாட்டர், சோயா சாஸ், ஆனியன், பிளாக் பெப்பர், இது எல்லாமே இந்த சாஸ்ல இருக்கு. ஸோ நம்ம அப்படியே இந்த சாஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன்ல மிக்ஸ் பண்ணா போதும். இன்னொன்னு, கொஞ்சம் இந்தியன் டச் இருக்கிற மாதிரி செய்யறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆனியன் வந்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு இதை வந்து நல்லா பொடியா துருவி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன்ல ஒரு கப் இந்த பார்பிக்யூ சாஸ் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். சாஸ் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ரெடி பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இது வந்து ஊறட்டும். அடுத்து வானல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதும் இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூட நம்ம பொடியா துருவி வச்சிருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வரட்டும். நல்லா இது ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும். நாங்க வந்து அதிகமா காரம் சாப்பிட மாட்டோம், அதனால வந்து கொஞ்சம் கம்மியா நான் வந்து மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். பிளஸ் இது கூட நம்ம வந்து பெப்பர் வர சேர்க்கிறோம் இல்லையா, அதனால அது இன்னும் கொஞ்சம் காரம் கொடுக்கும் அப்படிங்கறதுனால நான் அதிகமா காரம் சேர்க்கல. பட் நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய்த்தூள் பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துப்போம். இந்த சிக்கன் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை சேர்த்துடலாம். ஏன்னா சிக்கன் என்ன ஆகும்னா சூடுல வந்து வெந்துடும், அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த மசாலா கூட சிக்கனை சேர்த்துருவோம். இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் இந்த மசாலா கூட. இப்போ சிக்கன் ரெடி ஆயிருக்கு. இப்ப நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து வடைக்கு தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி வடைக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இதை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்ல தட்டணும். இது வந்து ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, நிறைய திக்காவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி இதை தட்டி வைக்கணும். இப்ப ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு, பேன் சூடானதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கனை அந்த பேன்ல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா சிக்கன் வேகட்டும். இப்ப இது கூட ஒரு ஒரு சிக்கன் பீஸ்லயும் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் நான் சேர்க்கிறேன். இந்த சோயா சாஸ் வந்து நம்ம மசாலா ரெடி பண்றோம் இல்லையா, அந்த மசாலா ரெடி பண்ணும்பொழுது அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம்,
அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த சிக்கன் மேலே மட்டும் அந்த சோயா சாஸ் வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஒரு சிக்கன் மேலேயும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். நமக்கு இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பர்கருக்கும் பிரெட் இருக்கும், அந்த பிரெட் வாங்கிப்போம். அந்த பிரெட்டை வந்து வானல்ல எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஜஸ்ட் சூடு பண்ணி மட்டும் எடுப்போம். இப்ப நமக்கு பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த சிக்கன் பீஸ் மேல சீஸ் ஸ்லைஸ் வைக்கணும். இது வந்து அந்த சூடுலயே வந்து சிக்கன் கூட இந்த சீஸ் நல்லா வந்து மெல்ட் ஆகணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்ப நமக்கு வந்து இந்த சீஸ் நல்லா இந்த சிக்கன் கூட மெல்ட் ஆகி இருக்கு. இப்ப நம்ம இதை வந்து எடுத்து வச்சுப்போம். இப்ப நமக்கு பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட்டோட ரெண்டு பக்கத்துலயும் நம்ம மேயனஸ் நல்லா அப்ளை பண்ணிடுவோம். இப்ப இந்த பிரெட் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் சீஸ் இதை வச்சுட்டு அது மேல லெட்டஸ் சேர்த்துப்போம். ஒரு ஸ்லைஸ் தக்காளி, இது கூட வந்து கிரீன் பெப்பர் ஒரு ஸ்லைஸ் எடுத்து அதை வந்து சேர்த்துக்கலாம். கொடமிளகா சொல்லுவோம் இல்லையா, பச்சை கொடமிளகா, அதை வந்து ஒரு ஸ்லைஸ் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து சில பேருக்கு வந்து பிக்கிள் ரொம்ப பிடிக்கும். பிக்கிள்னா வந்து பர்கருக்கான பிக்கிள், அது வந்து குக்கும்பர் வினிகர் சால்ட் இதெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்காது, அதனால நான் வந்து பிக்கிள் ரெடி பண்ணல. இதுல நம்ம தேவைன்னா இந்த கிரீன் பெப்பர் அண்ட் குக்கும்பர் இதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பிரெட்டோடைய டாப் வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நமக்கு பர்கர் ரெடி. இப்ப நம்ம கொஞ்சம் இந்தியன் டச் இருக்கிற பர்கர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்பிக்யூ சிக்கன் சாஸ்ல மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி பர்கர் செய்வோம். இப்போ நல்லா பார்பிக்யூ சாஸ்ல ஊறி இருக்க இந்த சிக்கன் எடுத்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே தான் வடைக்கு தட்டுற மாதிரியே நல்லா தட்டி அதை வந்து பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இந்த சிக்கன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது மேல வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறோம், வச்சு இது நல்லா வந்து அந்த சிக்கன் கூட மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த பிரெட்டை வந்து அதனோட அடிப்பக்கத்தை நல்லா சூடு பண்ணிடுவோம். பிரெட் ரெடி ஆனதும் பிரெட்டோட ரெண்டு பக்கமும் மேயனஸ் அப்ளை பண்ணிடுவோம். இதுல ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன், லெட்டஸ், அப்புறம் தக்காளி. அடுத்து பிரெட்டோடைய இன்னொரு பகுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்கர் ரெடி. இப்ப நமக்கு டேஸ்டா ஹோம்மேட் சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்தியன் டச்ல செஞ்சோம் இல்லையா, இதுல வந்து நமக்கு தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம். அது ரொம்ப இந்தியன் ஸ்டைலா இருக்கும், அதனால வந்து நான் அதெல்லாம் சேர்க்கல, பட் நமக்கு தேவைன்னா அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆர் அதையெல்லாம் மிக்சியில அரைச்சி அந்த கிரேவியை கூட இந்த வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும், அதனால அந்த மாதிரி நான் வந்து செய்யல. பட் இது பார்த்தோம் அப்படின்னா பக்கம் சூப்பரா இருந்ததுங்க. இந்த ரெண்டு டைப் சிக்கன்ல எது நல்லா இருந்தது அப்படின்னா ரெண்டுமே சூப்பரா இருந்ததுங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த பார்பிக்யூ சாஸ்ல பண்ணது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருந்தது, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்டைல்ல பண்ணது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருந்தது, பட் ரெண்டுமே சூப்பரா இருந்தது. ரொம்ப சிம்பிளா குவிக்கா நம்ம ரெடி பண்ணக்கூடிய பர்கர் இது. உங்களுக்கு வீட்டுல டைம் இருக்கும் பொழுது ஆர் வீக்கெண்ட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும் பொழுது இந்த பர்கரை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை.